हाय टू ऑल वेलकम टू किचन लाइफ इनकी कोल्ले चटनी एप्पी பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து உளுந்து வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன் உளுந்து எடுத்துட்டு அதை வந்து கலஞ்சிட்டு குக்கர்ல போட்டு 6 விசில் விட்டு நான் இறக்கி இருக்கேன் இப்போ தக்காளி ரெண்டு போட்டுருக்கேன் அதுவும் நல்லா வெந்துருச்சு அதோட சேர்ந்து இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேவிச்சு வச்சுருக்க அந்த உளுந்த கொள்ளு பருப்பை தனியாக வடிச்சுக்கலாம் நான் வந்து 100 கிராம் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டு ஒரு கட்டி போட்டிருக்கேன் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் காரத்துக்காக பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறக்காமல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு கை அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அடுத்து நம்ம வேவிச்சு வச்சுருக்க கொள்ளுப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு புளி ஒரு ஒரு துண்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நான் இப்போ சேர்க்கல கடைசியாக சேர்த்துக்கலான்னு இருக்கேன் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு 3 புல் அளவுக்கு பூண்டு பச்சை பூண்டு போட்டுக்கோங்க 10 நிமிஷம் வெந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இறக்கிடுங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க சூடு ஆறினதும் இப்போ ஆறிடுச்சு நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ